சின்னத்திரையில் இப்போ பரபரப்பாக பெரிய அளவில் பேசப்பட்டு வர பிரச்சனை என்ன அப்படின்னா ஈஸ்வரன் ஜெயஸ்ரீயோட ப்ராப்ளம் தான். இதில் வந்து பிரபல சீரியல் நடிகரான மகாலட்சுமி வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து இருக்குது. ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஜெயிலில் இருந்தார், ரிமாண்டில் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குழல் ஜெயிலிருந்து வெளியே கண்டிஷனர் பெயிலில் வந்து வந்திருக்காரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெயஸ்ரீ வந்து ஈஸ்வர் மேலே வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களையும் அவங்களோட குழந்தையும் கூட பார்க்காம ரொம்பவே டார்ச்சர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈஸ்வர் இந்த இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணதே கிடையாது, ஜெயஸ்ரீக்கு வந்து பணத்து மேலே ரொம்ப ஆசை, ஸோ பணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஜெயஸ்ரீ மட்டும் வந்து இந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் பண்ணுங்க, அந்த குழந்தை ரொம்ப பாவம், அதே மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கு, குழந்தைய வச்சு இதை எதுக்காக இன்டர்வியூ கொடுக்கணும், எதுக்கு வந்து இந்த மாதிரி பற்றி தேடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டு வந்து ஜெயஸ்ரீ மேலே வந்து ஈஸ்வர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயஸ்ரீ வந்து பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எங்கிட்ட இருந்து நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து மகாலட்சுமியை பற்றி கேட்கும்போது அவர் வந்து நிறைய வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து நான் மலேசியாவில் வந்து சின்ன தலைவிழாவில் வந்து ஆடுறதுக்காக போனேன், அப்போ எடுத்த சில ஃபோட்டோஸ் தான் வந்து நெட்டில் பரவியிருக்கு, அதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியும் வந்து அவங்க கணவர்கிட்ட வந்து வாழ விருப்பம் இல்லாமல் டிவோர்ஸ்க்கு வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட கணவரும் ஜெயஸ்ரீயும் வந்து சேர்ந்து தான் இந்த மாதிரி எங்களை கார்னர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியப்படலை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து எக்காரணம் கொண்டும் இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைக்கான எல்லா இதையும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக, அதாவது ஈஸ்வரோட அப்புறம் அவரோட ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமா ஜெயஸ்ரீயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க ஈஸ்வர் சொல்கிறது எல்லாமே போய் குழந்தைகிட்ட வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தக்க சமயத்தில் வந்து எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரும் அவர்கிட்ட வந்து நிறைய ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயஸ்ரீயும் அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த ரெண்டு பேரும் வச்சிருக்கிற ப்ரூஃபை வந்து வெளியிட்டால் தான் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் வெளிவரும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் மகாலட்சுமி எங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீ தமிழ்ல இப்போ தேவதை கணேன் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, ரெண்டு பேருமே லீட் ரோல் பண்றாங்க. ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறதுனால சீரியல் என்ன வடி வாங்கும் அப்படின்னு தெரியல. சீரியல் தரப்புல அவங்க எந்த விதமான கான்டாக்டும் வச்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை மகாலட்சுமி வந்து இதை பத்தி சொன்னா மட்டும்தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈஸ்வர் அண்ட் ஒரு பக்கம் ஜெயஸ்ரீ இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்து